இந்த வேளையில நாம் வேத வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு வசனத்தின் வெளிச்சத்தை தருவாராக. வசனத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது நம்முடைய இருதயத்தை திறந்து வைத்து கொள்ள வேண்டும். வசனத்துக்காக ஏங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை தாகத்தோடு உட்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தின் மேல நல்ல வாஞ்சி வைக்க வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் 2 அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் புதிதாய் பிறந்த பிள்ளை அப்போ வாய் அப்படி உதட அப்படி சப்பிட்டே இருக்கும் இல்லையா? இந்த பிள்ளைக்கு ஒரே வேலை தான். என்ன வேலை? புதிதாக பிறந்த குழந்தை அப்படி வாயை வச்சு அதை உதட வச்சு சப்பிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பால் குடிக்கிறது ஒன்று தான் வேலை. அழகாக எழுதுகிறார், புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அந்த பிள்ளை வளர வளர கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணும், எப்படி சாப்பிட மாட்டேன்னு பண்ணும், பால் குடிக்க மாட்டேன்னு பண்ணும், அப்படியெல்லாம் பண்ணும். ஆனால் பிறந்த குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை என்ன செய்யும்? ஆனால் குழந்தை பால் குடிக்கலன்னா அதுக்கு ஏதோ சம்பவம், ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். ஏதோ காய்ச்சல் சளி இருமல் எல்லாம் இருந்ததுன்னா பிள்ளை பால் குடிக்காது. பால் குடிக்கலன்னா தாய்மார் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அது அந்த புதிதாய் பிறந்த குழந்தையை போல பாலை குடிக்கணுமா? என்ன பால்? களங்கம் இல்லாத ஞானப்பால். எங்கே இருக்கு? கர்த்தருடைய வசனம் நம்ம கையில் தான் இருக்குது. இதை ஓயாமல் நம்ம குடிச்சிட்டே இருக்கணும். வேலை செய்யும் போதும், துணி துவைக்கும் போதும், சில தூக்கத்தில் கூட இந்த வசனத்தையே நம்ம ஞாபகப்படுத்தி, தூக்கம் வரும் வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேணும் இருதயத்தில். கர்த்தர் தருகிற வசனங்களை மறந்து போய் விடாதபடிக்கு அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இனி இன்றைக்கியும் நீங்கள் இந்த வசனத்தை இங்கே கேட்டாலும், இந்த மாடு பார்த்திங்களா நல்லா புல்லை சாப்பிட்டுக்கும். இந்த ஒரு புல் வெளியில் கொண்டு போட்டு விட்டுட்டா மாடு நல்லா மடமடமடமடன் அந்த கிடச்ச புல்லை, பச்சை புல்லை பார்த்து அது விடாது. நல்லா மேய்ஞ்சி நல்லா வயிறை ரப்பிக்கிடும். ஆனால் கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் சில மணி நேரங்களுக்கு அது பொறுத்து அந்த மாடு ஒரு இடத்துல ஒதுங்கி போய் படுத்துக்கும். படுத்துட்டு அசை போடும். பத்திரிக்கையெல்லாம் உள்ளே இருந்தால் எடுத்ததை இதெல்லாம் எடுத்து வெளியே கொண்டு வந்து அதை மறுபடியும் அதை மென்று அழகாக சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அசை போட்டு கொண்டே இருக்கும். அசை போடலைன்னா மாட்டுக்கு ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஐயோ மாடு அசை போடலையேன்னு ரொம்ப சங்கடப்படுவாங்க மாடு வளர்க்குறவங்க. அதே போல் கர்த்தருடைய வசனத்தை நம்ம இங்கே வச்சு நல்லா நிறைய வார்த்தைகளை தர்றாங்க, சொல்கிறாங்க ஊழியக்காரங்க, சொல்கிறாங்க நம்ம பாஸ்டர். ஏகமாக ஏகப்பட்ட வசனங்களை சொல்லி தர்றாங்க ஒவ்வொரு வாரத்துலேயும். இந்த வசனத்தை வீட்டில் போய் நீங்கள் கொஞ்சம் அசை போடணும். இன்றைக்கி என்ன பேசுனாங்க, என்ன வார்த்தை பேசுனாங்க? வீட்டில் 4 பேர் சேர்ந்து இருக்கீங்கன்னா பிள்ளைகளோட கணவன் மனைவியும் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் இந்த வசனங்களை குறித்து கொஞ்சம் தியானிச்சிங்கன்னா, பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சாத்தான் உள்ள வந்து குழப்பங்களை உண்டு பண்ண மாட்டான். வசனம் நமக்கு காவலாக இருக்கும். வசனத்தை இப்படி அசை போட்டு இருதயத்தில் நல்லா பதித்து வைக்க வேண்டும். வசனம் நம்மளுக்கு கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. இந்த வசனம் இருண்ட இந்த உலகத்தில் நமக்கு பாதை காட்டும், வெளிச்சம் காட்டும். ஹல்லேலூயா. ஆனால் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வசனமே படிக்க மாட்டாங்க, வேதத்தையே கையில் எடுக்க மாட்டாங்க. வசனத்துக்கு நம்ம என்னென்னமோ நினச்சோமோ, அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. வசனத்தையும் படிக்கணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதோட ஜெபமும் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4:7 உன்னத பாட்டு 4:7 ஒரு சின்ன வசனம்தான். என் பிரியமே, நேசர் அழைக்கிறார். மணவாட்டியை பார்த்து, இந்த சூலமேத்தியை பார்த்து அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் என்றால், என் பிரியமே, நேசர் அழைக்கிறார். இது நேசருடைய வார்த்தை, ஒரு மனிதனுடைய வார்த்தை இல்லை, அப்பா அம்மாவுடைய வார்த்தை இல்லை, சகோதரர்கள் வார்த்தை இல்லை, ஒரு ஃப்ரெண்டுடைய வார்த்தை அல்ல. யார் அழைக்கிறது?
நேசர் அழைக்கிறார், நேசர் அழைக்கிறார். என்ன அழைக்கிறார் என்றால், என் பிரியமே. என்ன அழைக்கிறார்? எவ்வளவு அழகான வார்த்தை, எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தை, எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை அல்லவா? என் பிரியமே என்று அழைக்கிறார். உங்களுக்கெல்லாம் விருப்பம் தானா அந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்று? வேற யாராவது மனுஷன் நம்மளை புகழ்ந்து நாலு வார்த்தை சொல்லிட்டா உள்ளமெல்லாம் குதூகலம் அடையும். இப்ப நேசர் சொல்லுகிற வார்த்தைக்கு உங்க இருதயத்துல இடம் உண்டா? செவிக்கு செவியில கேட்கிறதா? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சில ஹல்லேலூயா சத்தம் தான் வருது, இந்த பக்கம் எல்லாம் வரலையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரும்புங்க தெய்வ பிள்ளைகளே, நேசர் நம்மை பிரியமே என்று அழைக்க வேண்டும். அவர் என் பிரியமே என்று அழைக்கிறார். நான் அதை அழுத்தி சொல்லுகிறேன். நீங்க எல்லாம் உங்க இருதயத்துல கைய வச்சு, நெஞ்சில கைய வச்சு, நேசர் என்னை என் பிரியமே என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என் நேசர் என்னை என் பிரியமே என்று அழைக்க வேண்டும். என் பிரியமே, என் பிரியமே என்று அழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விருப்பத்தை கத்த நமக்கு இன்னும் அதிகமாக தருவாராக, அதன்படியே கத்த நம்மை நடத்துவாராக. இன்னும் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் அதிகமாக நேசர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என் ரூபவதியே, ரூபவதியே என்று சொல்லுகிறார், பிரியமே என்று சொல்லுகிறார், புறாவே என்று சொல்லுகிறார், சகோதரியே என்று சொல்லுகிறார், என் மணவாளியே என்று சொல்லுகிறார், என் உத்தமியே என்று சொல்லுகிறார், ராஜகுமாரத்தியே என்று சொல்லுகிறார். இப்படி பல பெயர்களை இட்டு, காரண பெயர்களை இட்டு அழகாக அவர் அழைக்கிறதை நான் இங்கே பார்க்க முடியும். வர்ணிக்கிறார் அந்த மணவாட்டியை, அதாவது இந்த சூலமித்தியாவை, ஒரு தேவனுடைய பிள்ளையை இப்படியா நேசர் வர்ணிக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் எங்கள் எனக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, நான் பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்தேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. எங்கள் பாட்டி என்னை பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, பிள்ளை தங்கம், புறாவே, பொண்ணே, கண்ணே, இதை செய்திரு அப்படிம்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ யாரும் எந்த கூப்பிட மாட்டாங்க, நானும் யாரை கூப்பிட்ற வழக்கமும் இல்லை எந்த பிள்ளையும். எங்கள் பாட்டி அப்படி அழகாக கூப்பிடுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பாட்டி கூப்பிட்றத பார்த்தா. அப்போ செய்ய முடியாத வேலையும் அவங்க அப்படி நாலு வார்த்தை சொல்லும்போது என்ன வந்துடும், செய்யணும்னு தோணிடும். பாருங்க, நேசர் நம்மகிட்ட எவ்வளோ குறை இருக்குது, குற்றங்கள் இருக்குது, மீறுதல் இருக்குது, கீழ்ப்படியாமல் போய் விடுறோம், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து விடுகிறோம். ஆனால் இப்போ என்ன தான் கூப்பிடுறாரு, பிரியமே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அன்புள்ள நேசர் பார்த்தீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் என்றைக்கும் நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாகவே நடந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை எப்படி பிரியப்படுத்தினார் என்பதை நாம் முதல்ல தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் எப்படி பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தினார் என்பதை நான் முதலாவது தியானித்து விட்டு அப்புறம் நம்முடைய காரியங்களுக்கு வரலாம். அவர் தான் நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் நடந்தது போலே நாம் நடக்கும்படியாகவும் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷம் 3:17 நாம் பார்க்கும்போது, நானே படிக்கிறேன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்கிறார் இயேசு கிறிஸ்து. என்ன சத்தம் அது? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். இப்போது சொல்லுகிறார் என்ன குமாரன் என்று சொல்லுகிறார், நேசகுமாரன். தேவனுடைய பிள்ளைகளை இந்த இதில் வார்த்தைகளை எல்லாம் பின்னால் சொல்லுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். மௌனமாக இருக்காதுங்க, சொல்லுங்க எல்லாரும், நேசகுமாரன். இயேசுவை குறித்து பிதா என்ன சொல்லுகிறார், நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. எப்போது இந்த பிரியம் வந்தது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதிலே யோவான் ஸ்நானன் கையில யோர்தான் நதியிலே போய் ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார். பரலோக தேவன் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் இப்போது ஒரு மனுஷனாய் அவர் இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து இப்போது ஒரு மனிதனின் கையிலே போய் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார், நான் உமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க எப்படி முடியும், நீர் எனக்கு ஞான ஸ்நானம் தர வேண்டும்,
இது முடியாத காரியம் அப்படி என்று அவர் சொல்லுகிறார். அப்போது இயேசு சொன்னார், இப்போது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியின் நிறைவேற்றது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், தேவகுமாரன், ஏ பிதாவின் மடியிலே இருந்த ஒரே பேரான செல்லக்குமாரன் இப்போது அந்த யோர்தான் நதிக்கு நடந்து போகிறார். அநேகர் வந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டே போகிறார்கள். அவர்கள் நடுவிலே ஒருவர் வந்து நிற்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து, நேசகுமாரன். அவர் அந்த மனிதனுடைய கையினாலே ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை பரலோகத்தின் தேவன் சிங்காசனத்திலிருந்து பார்த்து கொண்டு ரசிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய ஒரு ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது தேவாவியானவர் புறாவை போல் வந்து இறங்குகிறார். பரலோகத்தின் தேவன், பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்ப இவ்வளவு நேரம் அந்த பிரியம் வரவில்லையா, பிரியமா இல்லையா? இப்போது பிதாவாகிய தேவன் ஆச்சரியத்தோடு சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்படியானால் ஞானஸ்நானம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு பாவமில்லாத பரிசுத்த தேவன், அப்படி ஞானஸ்நானம் ஒரு மனிதனின் கீழே போய் ஞானஸ்நானம் பெற வேண்டுமானால் அது தேவனுடைய ஒரு நியதியாய் நீதியாய் இருக்குமானால் நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெற வேண்டியது எவ்வளவு முக்கியமான காரியமா இருக்கிறது. ஞானஸ்நானத்தை சிலர் இன்னைக்கு அசட்டையா நினைக்கிறாங்க. பெற்றவங்க கூட அதை அந்த மகத்துவத்தை உணர்ந்து கொள்வதில்லை. ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ணினேனே, இந்த நீதியை எனக்கு கத்த தரித்தாரே என்று நினைத்து கத்தரை துதிக்கிறதில்லை. அதே அன்னைக்கு பெற்றதும் அதோட விட்டுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைகளே. கத்தர் ஞானஸ்நானத்தின் வழியாக அவரோடு இணைக்க வைத்தார், அவரோடு உடன்படிக்கை பண்ண வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய மனுஷனா இந்த பூமியிலே மாறுவதற்கு கத்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு பாக்கியமான அனுபவம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்திலே தூதர்கள் நடுவில் என்ன உண்டாகும், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று கொண்டு அவருடைய சபையில சேர்க்கப்படுகிற நேரத்தில் பரலோகம் கழி கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பரலோகம் சந்தோஷப்படத்தக்கதாக, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரே, நம்மை ரட்சித்தாரே, ஞானஸ்நானம் பெரும்படியாக வைத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் பாக்கியமான அனுபவங்கள். கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை, மறந்து போய்விடவே கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இனி இயேசு பிரியப்பட்ட இயேசுவை குறித்து சொன்ன ஒரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம்தான். அதாவது 5வது வசனம், மத்தேயு 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு உயர்ந்த மலையிலே ஏறி போனார். தன்னுடைய சீஷர்கள் பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 சீஷர்களையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலையிலே போய் அவர்கள் நடுவிலே அவர் மறுரூபமானார். அவர் ஜபித்த போது அவருடைய முகம் மாறின, சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்து வெளுத்தது, வெண்மையாயிருந்தது, உறைந்த மலையைப் போல வெண்மையாயிருந்தது. அவர் வேறு ரூபமாயிட்டார். இப்போ சீஷர்கள் மலைக்கு ஏறி போகும்போது இருந்தது இயேசு போல அல்ல, இப்போது மறுரூபமான ஒரு இயேசுவாக அவர்கள் காட்சி அளிக்கிறார். சீஷர்கள் காண்கிறார்கள். கண்டதும் அவர்கள் ஒரு ஒளி உள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் பயந்து விட்டார்கள். அவர்கள் பயந்து அப்படியே கீழே தரையில் விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணே தெரியல. இயேசுவின் முகம் அவ்வளவு சூரியனை போல பிரகாசமாக இருந்தது. அவருடைய உள்ள வஸ்திரம் எல்லாம் வெண்மையாய் பிரகாசித்தது. இதை அவர்களுக்கு பார்க்க முடியல. இப்போ ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில்
பிரியமா இருக்கிறேன் இவரில் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. சத்தத்தை கேட்டார்கள், என்ன என்று சீஷர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ பாருங்க, இந்த இடத்துலையும் கூட சத்தம் பிதாவாகிய தேவன் தருகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், பிரியம். அப்போ இயேசு இந்த மலையெல்லாம் ஏறி போய் சீஷர்களையும் கூட்டி கொண்டு போய் மறுரூபமாக ஆன நேரத்தில் பிதாவாகிய தேவன் பார்த்து என்ன சொல்லுகிறார், நே பிரியமா இருக்கிறேன், நேசகுமாரன், இவர் மேலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஜெபித்து ஆண்டவருடைய மகிமையினால் நிரப்பப்படும் போது, மறுரூபமாகும் போது, ஜெபத்தின் அனுபவத்திலே ஆழமாய் செல்கிற நேரத்தில் தேவன் நம்ம மேலே எப்படி இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். இயேசு மேலே பிரியமாயிருந்த கர்த்த பிதாவாகிய தேவன் நம்ம மேலேயும் பிரியமாக இருக்கிறார். அப்போ ஜப நேரத்தை அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும், உயர்ந்த மலையில் ஏறி போகணும். நாமும் சில நேரங்களில் சில சந்தடிகளில் சிக்கி தவிக்கிறோம் இல்லையா, சரியா ஜபிக்க முடியல, அந்த தொந்தரவு இந்த தொந்தரவு, அப்படி அவங்கக்கிட்ட பேசணும் இவங்கக்கிட்ட பேசணும், அந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும்ன்ட்டு ஜப நேரம் அப்படியே அப்படியே போய்விடுகிறது. ஆனால் ஒரு தனித்து ஒரு ஜபிக்கிற ஒரு நேரம், இந்த மேலே வீடு இருக்கிறவங்க நேரம் மேலே அறையில் போய் விட வேண்டும். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் சந்தடி இல்லாமல் கதவை சாத்திட்டு உள்ளே இருந்து ஜெபம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், இயேசுவருடைய சத்தம் கேட்பதற்கு உதவியாக இருக்கும். இல்லாட்ட பிள்ளைகளெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க தூங்கின பிறகு நீங்கள் உங்கள் கதவை சாத்திட்டு கொஞ்சம் சந்தடி இல்லாமல் இந்த முக்கியமாக இந்த இதை காலிங் பெல்லை கூட என்ன செய்யணும், ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஜெபிக்கிறது நல்லதுன்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம். காலிங் பெல் அடித்தா உடனே என்னன்னாலும் எந்திரிச்சு வர வேண்டியது. சில நேரம் ஒரு சங்கடமும் இருக்குது, முக்கியமான ஒரு காரியங்கள் வந்துடுது, அப்படியும் இருக்குது. எப்படியானாலும் அது உங்களோட வசதிக்கு பொறுத்ததாக நீங்கள் அதை தெரிந்து கொண்டு, ஒரு இடத்தையும் தெரிந்து கொண்டு, ஒரு நேரத்தையும் தெரிந்து கொண்டு ஜெபித்தீர்களானால் நேசர் பிரியப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஹலலூயா, ஹலலூயா. இந்த காரியங்களை நாம் வளர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இனி இயேசுவே தன்னை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 8:29 வசனம், யோவான் சுவிசேஷம் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு தைரியமாய் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினவர் யார், பிதாவாகிய தேவன். தேவன் தான் அனுப்பினார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். காரணம் என்னவென்றால், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானதை எப்போதும் செய்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல சாட்சி பார்த்தீர்களா தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படி சொல்ல முடியுமா, முடியாதே இல்லையா. எப்போதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா, பேசுகிறோமா, நடக்கிறோமா, எத்தனை குறைபாடுகள் வந்து விடுகிறது அல்லவா. நாம் ஆனால் இயேசுவை போல நாம் மாற வேண்டும், அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் வேதவசனம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவுக்கு பிரியமானது எப்போதும் செய்கிற இயேசு போல நாமும் கர்த்தருக்கு பிரியமானதை எப்போதும் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள். யோவான் சுவிசேஷம் 8:29 உங்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியும்னா மனப்பாடம் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், எப்போதும் பிதாவுக்கு பிரியமானது. ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லை, நம்ம ஒரு நேரம் ஒரு நாள் ரெண்டு நாள் நல்லா ஆண்டவருக்கு பிரியமாக இருந்த மாதிரி இருக்கும், மூணாவது நாள் தொப்புன்னு எங்கேயோ போய் கோட்டு விட்டுருவோம் இல்லையா. பிரியமில்லாமல் போயிடும், இவட உள்ள வாதிக்கப்படுதும், வேதனைப்படும். மறுபடியும் நாம் யாரிடத்துல தான் போகணும், இயேசு இடத்துல போய் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு, அப்பா உங்களுக்கு பிரியமானதை செய், எனக்கு கிருபை தாரும், பலன் தாரும் என்று கேட்க வேண்டும். பரிசுத்தவான்கள் கூட பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமாகவே நடந்து கொண்டார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:5 பார்க்கும்போது, எபிரேயர் 11:5 விசுவாசத்தினாலே ஏனோக்கு
மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. இப்போ ஏனோக் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதன், அவனை கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடாதபடிக்கு அவரே வந்து எடுத்துக்கொண்டார். இந்த ஏனோக்கை குறித்து சொல்லும்போது ஒருத்தர் ஒரு புக்கில் எழுதியிருந்தார், ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். நம்ம போல 30 வருஷம், 40 வருஷம், 60 வருஷம், 100 வருஷம் இல்லை. அவர் எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார்? 300 வருஷம். அது ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்த ஒரு தேவ மனிதன். அப்போ இவர் பரலோகத்தின் தேவன் இறங்கி வருவார். எங்கே வருவார்? ஏனோக்கோடு பேசும்படியாக வருவார். ஏனோக்கு காத்து கொண்டே இருப்பார். அவருக்கும் பிள்ளைகள் உண்டு, மனைவி உண்டு, வீடு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அவருக்கு ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் எப்போது வருவார், அவரோடு பேச வேண்டும், அவரோடு அகமகிழ வேண்டும், அவரோடு உலாவ வேண்டும். என்னென்ன பேசுவாங்களோ தெரியாது. ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். நடந்துகிட்டே போவாங்களாம். அப்படியே வீட்டுக்குள்ளே நடந்து நடந்து வெளியேயும் போவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான் 300 வருஷமாக. கடைசியில் ஒரு நாள் வந்தார் தேவன். பரலோகத்திலிருந்து இறங்கி ஏனோக்குடைய வீட்டுக்கு வந்தார். இப்போது தேவனுக்கு ஒரு விருப்பம் என்னவென்றால், ஏனோக்கை விட்டு விட்டு தனியாக அவர் பரலோகம் செல்ல விருப்பம் இல்லை. ஏனோக்குக்கும் விருப்பம் இல்லை தேவனை விட்டு விட்டு இங்கே இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று. ஏனோக்குக்கும் விருப்பம் இல்லை. தேவன் சொன்னார், ஏனோக்கு புறப்படு, நாம் போகலாம் அப்படின்னார். ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில், எப்போ எப்போன்னு காத்துட்டே இருந்தார் ஏனோக்கு. ஆண்டவர் எப்போ என்ன கூப்பிடுவார் போலான்னு காத்துட்டே இருந்தார். பாருங்க, தேவன் கூப்பிட்டது கூட போயிட்டார். ரெண்டு பேரும் சேர்ந்து பரலோகம் போயிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சி இல்லையா தேவ பிள்ளைகளே? உங்களுக்கு இந்த அனுபவம் வேண்டாமா? இன்னும் உலகம், உலக கவலை, உலக பாரம், உலக வேதனை உங்களை வாட்டி கொண்டு இருக்கிறது. ஏனோக்கும் குடும்பத்தோடு இருந்த ஒரு தேவ மனுஷன்தான். அவருக்கு இந்த அனுபவம் இருக்குமா? ஆனால் நமக்கு ஏன் இருக்க முடியாது? கண்டிப்பாக தருவார். வாஞ்சித்தால் நிச்சயம் தருவார். இப்படியே ஒரு நாள் மேகத்தில் இயேசு வருவார், இறங்கி வருவார், வானத்தின் மேல் வருவார். எக்கால சத்தம் துணிக்கும், ஆரவாரம் கேட்கும், தேவ எக்காலம் துணிக்கும். அப்போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே பரிசுத்தவான்கள் பறந்து போவார்கள். கல்லறைகள் திறக்கும். முதல்ல அவங்க தான் போவாங்க. செத்துப்போன பரிசுத்தவான்கள் தான் முதல்ல எழுந்து போவாங்க. ரெண்டாவது உயிரோடு இருக்கிறவர்களும் ஒரு க்ஷணப்பொழுதிலே, கண்ணிமைக்கும் நேரத்திலே அவர்கள் மத்தியவானதில் இயேசுவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அனுபவங்களுக்காக ஏங்குவோம், வாஞ்சிப்போம், விரும்புவோம். சீக்கிரமாய் வரப்போகிறார். உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அதைத்தான் சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் போ, இன்னும் அன்னைக்கே வரேன், இதோ வர்றேன் வர்றேன்னு சொல்லி இன்னும் வரல. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ, எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ, இப்பெல்லாம் வரமாட்டார் அப்படித்தானே நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, தேவ பிள்ளைகளை நினையாத நேரத்தில் வருவேன்னு தான் சொல்லியிருக்கிறார். நம்ம நினைக்காத நேரத்தில் வந்துடுவார். ஆனால் நம்முடைய நாம் ஆயத்தத்தோடு இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்வார். நாம் விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் கரங்களை நாம் ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒருவர் மிகவும் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார். அவரை குறித்து நாம் பார்க்கலாம். தானியேல், தானியேலின் புஸ்தகம் தீர்க்கதரிசனம் 9:23. தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஹல்லேலூயா. நீ மிகவும் பிரியமான, முதல்ல தேவனிடத்திலிருந்து வருகிற நற்செய்தி தானியேலுக்கு. தானியேல் பல காரியங்களை குறித்து அந்த 9 முதல்லேருந்து படிச்சிங்கன்னா, தானியேல் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தன்னுடைய ஜனத்தின் பாவத்தை அறிக்கையிட்டு, அவர் தன்னை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி
இருதயத்தை உடைத்து நொறுக்கி தேவ சமூகத்தில் அவர் பல காரியங்களை சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஜெபித்த பின்பு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த தூதன் வருகிறார். காப்ரியல் வேகமாய் பறந்து வந்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். முதல்ல சொல்லுகிற வார்த்தை, முதல் முதல்ல சொல்லுகிற வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன். அப்போ மிகவும் பிரியமானவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்கிறார். ஹல்லேலூயா. என்ன ஜெபம்? தாழ்மைப்படுத்தி, சிறுமைப்படுத்தி, குறைகளை உணர்ந்து, அறிக்கையிட்டு, கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே கிட்டி நெருங்கும் போது அவர் நம்மை பிரியமாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். மிகவும் பிரியமானவன். தானியேலை குறித்து சொல்லும்போது, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அறிவிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் வாஞ்சிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அனுபவங்கள் நமக்கு வேணும் என்று வாஞ்சிப்போம். கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. தராமல் இருக்கவே மாட்டார். வாஞ்சையை தான் நான் முதல்ல சொன்னது போல, திருவசனமாய களங்கம் இல்லாத ஞானப்பாலின்னு மேல் எப்படி வாஞ்சையாக இருக்க வேண்டும்? புதிதாய் பிறந்த குழந்தைய போல வாஞ்சார். வாஞ்சித்து கேட்போமானால், இன்னும் தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது. மான் எப்படி தண்ணீருக்காக ஏங்கி ஏங்கி ஓடி ஓடி போகுதோ, அதே போல நாம் கர்த்தருக்காக, ஜீவனுள்ள தேவனுக்காக நம்முடைய இருதயம் ஏங்கி கொண்டே இருக்கட்டும். வேலைகளை செய்தாலும் சரி, நம்ம சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் சரி, தூங்கி கொண்டு இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பல நம்ம நெருக்கங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, பல இன்னல்கள் வந்து உங்களை மோதி அடிக்கும். இந்த நேரத்திலையும் நம்ம யார் மேலேயே தாகமாக இருக்க வேண்டும்? ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்க வேண்டும். அது மான் எப்படி ஓடி ஓடி, அதுக்கு இந்த வனாந்தரத்தில் அந்த தூரத்தில் பார்க்கும்போது மானுக்கு கண்ணில் அங்கே ஒரு தண்ணீர் தேங்கி நிற்கிறது போல தெரியும். நமக்கு கூட இந்த இந்த ரோட்டில் போகும்போது தெரியும், காணல் நீர். அது அந்த மான் ஓடி போகும், ஓடி போய் அங்கே பார்க்கும்போது அங்கே தண்ணியே இருக்காது. மானுடைய தாகம் அதிகமாக இருக்கும், வனாந்தரத்தில் தண்ணியே கிடைக்கல அதுக்கு. ஆனால் இந்த தண்ணி அங்கே போய் பார்க்கும்போது தண்ணி இருக்காது. இன்னும் தூரத்தில் அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி, ஒரு குளம் தெரிகிற மாதிரி கண்ணுக்கு தெரியும். அங்கே ஓடி போவோம், அங்கேயும் இருக்காது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி வரும். வந்த நேரங்களிலும் நம்முடைய இருதயம் தேவன் மேலேயே சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் மேலேயே தாகமாக இருக்க வேண்டும். தேவனையே அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போய் ஏமாந்து போயிட்டேனே, இந்த இப்படி இவ்வளோ நேரம் ஜோமணி எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே, இவ்வளோ நேரம் நான் ஆண்டவரையே நம்பி இருந்தேனே, எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நினைக்காதுங்க. தேவன் பிள்ளைகளே, தேவன் சில நேரம் தாமதமாகலாம், நீங்கள் ஜபிக்கிற காரியத்துக்கு தாமதமாகலாம், ஏமாற்றமாக போய் போனது போல இருக்கலாம். என்றாலும் தேவன் மேலே நீங்கள் வாஞ்சையின் தவணவும் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயம் காரியங்களை வாக்கிய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த சந்தேகமே இல்லை அதுக்கு. இன்னும் பார்த்துங்க, இன்னும் பரிசுத்தவான்கள் அநேகர் பெண்ணியமேனை குறித்து சொல்லும்போது, நீ கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனங்கள் எல்லாம் நான் இப்போ எல்லாம் எடுத்தால் முடியாது, நேரம் இல்லை. இன்னும் கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் பார்த்துவிட்டு ஜபிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 143:10. சங்கீதம் 143:10. கர்த்தாவே, சாரி, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்போ சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறார், அவருக்கும் ரொம்ப ஆசை. என்ன ஆசை இருந்தது? தேவனுக்கு பிரியமானதையே செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஆனால் சில நேரங்களில் அவருக்கு தவறுதலும் வந்துவிட்டது. ஆகையினால தான் இப்போ உருக்கமாக ஜெபம் பண்ணுறாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நாமும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். நம் மண்ணான மனுஷர்கள் திடீரென்று மாறிவிடுவோம், திடீரென்று தவறிவிடுவோம், திடீரென்று விழுந்து விடுவோம்,
திடீரென்று காலெல்லாம் சறுக்கிட்டு போயிடும். சிறு திடீரென்று இந்த எலியாவை போல சோர்ந்து போய் போதும் ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று போய் கேட்போம். இதெல்லாம் மனுஷ வாழ்க்கையில வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் தாவீது இப்போ கேட்கிறாரு, நான் விழுந்துட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், அக்கிரமத்தில் விழுந்துட்டேன், தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்து விட்டேன். ஆனால் இப்போ அவர் நல்ல உஷாராகி கொண்டார். இப்போ கேட்கிறார் அவர், நான் தேவனே உமக்கர்த்தா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், போதித்து நடத்துங்கப்பா. என்னத்தை செய்யணும்? உமக்கு பிரியமானதே செய்யணும். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் போய் செய்துவிடக் கூடாது என்று பயத்தோடு ஜெபம் பண்றார். நம்மவும் இந்த ஜெபத்தை அனுதினமும் ஏறெடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஜெபத்தை அவர் இன்னும் ஏறெடுக்கிறார் பாருங்க. சொல்லுகிறார், ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறார். 147 சங்கீதம் 11 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறார்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அதுல முந்தின வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். குதிரைக்கு நல்ல பலன் உண்டு, குதிரை நல்ல வீரியம் உள்ளது குதிரை இல்லையா? அந்த குதிரைக்கு இருக்கிற பலத்துல கர்த்தர் விருப்பப்பட்டார், அவருக்கு விருப்பம் அல்ல. சிலர் என்ன சொல்லுவாங்க, நல்ல பலசாலியா நான் இருக்கிறேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நான் 40 உபவாசம், நான் ரொம்ப ஜோம் பண்றேன், எத்தனையோ தடவை வேத புஸ்தகத்தை எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு நான் பலன் ரொம்ப பலசாலி அப்படின்னு மார்பு தட்டி சொல்லலாம். எத்தனையோ காரியங்களை நான் ஆண்டவருக்காக அப்படி பிரயாசப்பட்டேன், இப்படி பிரயாசப்பட்டேன், அங்கே ஊழியம் செய்தேன், இங்கே ஊழியம் செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன், இதெல்லாம் சொல்லி பெருமை பாராட்டி கொள்ளலாம். ஆனால் கர்த்தரை என்ன செய்யவில்லை, பிரியப்பட மாட்டார். ஹல்லேலூயா. குதிரையின் பலத்தில் விருப்பமாயிரார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரன் நல்ல ஒரு போர் வீரன், அவனுக்கு கால் நல்ல பலனாக இருக்குது, நல்ல பலசாலி, நல்லா யுத்தம் செய்வான், எங்க போனாலும் அவனுக்கு ஜெயம் கிடைக்கும். அவன் அந்த காலை வச்சுட்டு என்ன செய்ய, அந்த காலை வச்சு ஆண்டவர் என்ன செய்யல, அந்த பலத்திலையும் அவர் விருப்பமா இல்லை, பிரியமா இல்லை. குதிரையின் பலத்தில் பிரியப்படுகிறவர் அல்ல, வீரனுடைய கால்களில் அவர் பிரியப்படுகிறவரும் அல்ல. அடுத்த வசனம் அழகா, ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது, என்ன, தமக்கு பயந்து. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் வேத புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 147 சங்கீதம் 11 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். ஒரு வெற்றி கிடைக்கும் போது கர்த்தருக்கு பயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நான் செஞ்சிட்டேன், நான் போய் அதை நடந்துட்டு, நான் அப்படி பண்ணனேன், நான் ஜோமண்ணே அந்த ஒரு சோமாயி எந்திரிச்சிட்டாரு இப்படி நான் மார்பு தட்டவே கூடாது. அப்படி குதிரையின் பலத்தில் அவர் பிரியப்படுகிறவர் அல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். ரெண்டாவது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்தும் இருக்க வேண்டும், அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும். எது செய்தாலும் கிருபை, எது செய்தாலும் கிருபை. நான் நல்லா பாடுறேனா, கர்த்தருடைய கிருபை. நான் நல்லா ஜெபிக்கிறேனா, கர்த்தருடைய கிருபை. நான் ஏழைகளை கண்ட உடனே ஏதாவது கொடுக்குறேனா, அது கர்த்தருடைய கிருபை. நீங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு குணசாலியான ஒரு மகளாக காணப்படுகிறீர்களா, அது கர்த்தருடைய கிருபை. நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரா, அது கர்த்தருடைய கிருபை. நல்ல பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்குள்ளே வந்துட்டாங்களா, கர்த்தருடைய கிருபை. இப்படி கிருபை 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 என்று போய் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படி என்ன செய்கிறார், ரொம்ப பிரியப்படுறார். என் மகா எனக்கு பிரியமானதே செய்கிறார், என் கிருபைக்கே காத்திருக்கிறார், எனக்கே பயந்திருக்கிறார், அதனால் அவ மேலே நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், நீதிமொழிகள் 15:8 வசனம், நீதிமொழிகள் 15:8, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது,
செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். அல்லேலூயா. இன்னும் அவர் பிரியப்படுகிற ஒரு காரியம் செம்மையானவர்களுடைய ஜபம். செம்மையானவர்களுடைய ஜபம், செம்மை பேச்சில் செம்மை, செய்கையில் செம்மை. செம்மைனா நல்லது, நல்லது நல்ல நன்றாகவே எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும். நடத்தை, பேச்சு, பார்வை, சிந்தை, செய்கை எல்லாம் செம்மையாக இருக்கணும். சரிங்க, இருதயத்தில் நிறைய எனது அசுத்தத்தை வச்சுட்டு, கோபத்தை வச்சுட்டு, பகையை வச்சுட்டு, எரிச்சலை வச்சுட்டு ஆண்டவருக்கு நிறைய சோத்திரம் சொன்னால், ஜபம் சொன்னால், ஜபம் பண்ணுனா மேலே போகாது, அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோமா? துன்மார்க்கம் பாவத்தோடு சேர்ந்து அந்த பலியை, சோத்திர பலியை செலுத்தினா அவர் அங்கீகரிக்க மாட்டார். காயூனுடைய பலியிலே அவர் பிரியப்படவில்லை, அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆபேலின் பலியை தான் கர்த்தர் அங்கீகரித்து கொண்டார். அப்புறம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த அசுத்தங்களை எல்லாம் வெளியே தள்ளணும். பார்வையில் இச்ச, பேச்சில் தாறுமாறு, கோபம், எரிச்சல், பொறாமை, பெருமை, இதெல்லாம் வச்சுட்டு ஆண்டவட்டத்தில் ஜெபம் பண்ண போனால் இந்த ஜபத்துக்கு பதில் இல்லை, அவர் பிரியப்பட மாட்டார். இந்த அவர் பிரியப்படலைன்னா ஜபத்துக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்காது. முதல்ல போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை உணர்ந்து, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு, தூய்மையாகி, பரிசுத்தமாகி, அவரை நோக்கி ஜபிக்கிற ஜபத்துக்கு கர்த்தர் பதிலளிப்பார். இந்த ஜபம் அவருக்கு பிரியமானது. செம்மையானவர்களின் ஜபம் அவருக்கு என்னது? பிரியம். ஹல்லேலூயா. பயப்படாமல் சொல்லுங்கள், செம்மையானவர்கள் ஜபமோ அவருக்கு பிரியம். நாம் நீங்கள் எல்லாம் செம்மையானவர்கள் தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவோட ரத்தத்தினாலே கழுவி நம்மை செம்மைப்படுத்துகிறார், சீர்படுத்துகிறார், நம்மை சுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் நம்முடைய ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்கட்டும். அடுத்தது பாருங்கள், நீதிமொழிகள் 12:22. நீதிமொழிகள் 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பாருங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பு. பொய் சொல்லுகிறான் கண்முன் நிற்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யை கர்த்தர் விரும்புகிறதில்லை. பொய் ஏதாவது நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படவே கூடாது. அப்படி வந்துட்டாலும் உடனே மன்னிப்பு கேட்கணும். சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரிடத்திலையும் மன்னிப்பு கேட்க வேண்டும். பொய் வரக்கூடாது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பு. அவர் அருவறுக்கிறார். எந்த காரியத்துக்கும் பொய் சொல்லக்கூடாது. அப்போ பாருங்க, இந்த நாத்தான் மேல் போய் தாவீதை பார்த்து, நீதான் அந்த மனுஷன் அப்படின்னு பாவத்தை உணர்த்தின போது, இல்லையே நான் அப்படி ஒன்றும் செய்யலையே அப்படின்னு அவர் தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை, அல்லது பொய் சொல்லி ஜமாளிக்கவில்லை. அவர் என்ன சொன்னார்? ஐயோ, நான் ஒரு பெரிய பாவி, நான் பாதகன், துரோகம் பண்ணிட்டேன், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன் என்று அந்த தீர்க்கதரிசிக்கு முன்பாகவே அவர் தன்னை குறித்து தன் பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. தவறு வந்துட்டாலும் உண்மையை தான் சொல்லிடணும். இது இப்போ சிலர் பாருங்கள், ஒரு பாத்திரம் கீழே விழு, அட்லீஸ்ட் ஒரு பாத்திரம் கீழே விழுந்துடும், நாலு பேர் நின்றுட்டுருப்போம், யார் அந்த பாத்திரத்தை போட்டது அப்படின்னு கேட்டால், நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்றவாங்க. இல்லை சப்போஸ் போட்டது கூட இல்லை, உடைச்சது, உடைச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க, அப்படியே ஒரு ஓரத்தில் கொண்டு போய் வச்சுருவாங்க. இது யார் உடைச்சது? இது உடஞ்சிருக்கு, நல்லா இருந்த பாத்திரம், நல்லா இருந்த டம்ளர் இப்படி உடஞ்சி போச்சே அப்படின்னு கேட்டால், எல்லோரும் நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு சொல், நான் தான் உடைச்சிட்டேன், கையிலேருந்து தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஏதோ திட்டுவாங்க. ஏன் உனக்கு கவனமாக செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டுருவாங்க பெரியவங்க, சொல்ல தான் செய்வாங்க. அதுக்கு வேண்டி பொய் சொல்லலாமா? சின்ன காரியம், அற்பமான காரியம்தான். இப்படி கணவன் மனைவிக்குள்ளே பொய் வார்த்தைகளை பேசக்கூடாது. பிள்ளைகளிடத்தில் கூட பொய்யை சொல்லக்கூடாது. பாக்கெட்டில் அவர் பணம் வச்சிருப்பார், இவங்க போய் அவர் தூங்குகிற வேலையில் பார்த்து நைஸாக எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டே இந்த பணம் எடுத்தது யார் காணுமே அப்படின்னு கேட்டால், ஏ நான் எடுக்கலையே, நான் பார்க்கலையே, நீங்கள் ஏதாவது செலவு பண்ணியிருப்பீங்க, பொய் தானா?
பொய் வார்த்தை வரக்கூடாது. ஆமாம், நான் தான் எடுத்தேன், இந்த செலவுக்காக கொடுத்துட்டேன், ஏதோ நீ எடுத்த நான் இன்னொரு அவசியத்துக்காக இல்லை வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் சத்தம் போட்டால் கூட என்ன செய்யணும்? நீங்கள் உண்மையே ஒத்துக்கொள்ள வேணும். பிள்ளைகளிடத்திலும் பொய் சொல்லி பிள்ளைகளே இடத்துலையும் பொய்யே சொல்லக்கூடாது. அதோ அது வருது காக்கா, என்னது ஒரு சிங்கம் வருது, புலி வருது, சாப்பிடு, நான் உனக்கு அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்னு பொய்யான வார்த்தைகளை ஒருபோதும் சொல்லாதுங்க. அது சின்ன சின்ன கூனி மீனர்லாம் என்ன செஞ்சிடும், கப்பலை கவுத்தி போடும். பிள்ளைகளிடத்துல கூட உண்மையான வார்த்தைகளை பேசி அது உள்ள செம்மையான பாதையில் பிள்ளைகளை நடத்த கத்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பொய் உதடுகளை கத்தர் அருவருக்கிறார், அருவருப்பானது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். உண்மை அவருக்கு பேர், பேச்சு, நடத்தை, சிந்தை, செய்கை, பார்வை எல்லாம் கத்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை, உண்மையில் தேவன் பிரியப்படுகிறார். ஜெபம் பண்ணலாமா? அநேக காரியங்களை குறித்து சொன்னேன். எந்த காரியம் உங்களுக்கு உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்தினாரோ அந்த காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கத்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகத்தை போல உங்களுடைய இருதயத்தை திறந்து. மனுஷருக்கு முன்பாக நான் சொல்லலை, கத்தர் உங்களுடைய பார்வையை அறிகிறார். நீ எதுக்காக பார்க்குற? கத்தர் அறிகிறார். ஒருவேளை மனுஷன் முன்பாக ஜமாளிச்சிடலாம், ஆனால் கத்தர் அறிகிற இந்த பார்வை சரியில்லை. கத்தர் உணர்த்துகிறார், அதை சரிப்பட்டு கொள்ள வேண்டும். அப்படி இல்லை, அதுக்குள்ளே நான் இப்படி தான் பேசினேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. தவறு தவறு தான். யார் செய்து, நீங்கள் செய்தாலும் தவறு தான், நான் செய்தாலும் தவறு தவறு தான், தேவனுக்கு முன்பாக தவறு தவறு தான். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, நான் இந்த தவறில் இருக்கிறேன்ப்பா, விழுந்து போகிறேன். அடிக்கடி எனக்கு கோபம் வந்துடுது, அடிக்கடி எரிச்சல் வந்துடுது, அடிக்கடி பெருமை வந்துடுது, அடிக்கடி பொறாமை வந்துடுது, என் பேச்சு தாறுமாறாக போயிடுது. ஆண்டவரே இதெல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார், ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குவார், அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவார். இப்போது நேசர் அழைக்கிறார், என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை, நீ பூரணமாயிருக்கிறார், பரிசுத்தமாயிருக்கிறார், பூரணமாயிவிட்ட, நீ என் பிரியமாயிரு, எனக்கு பிரியமானவளாயிருக்கிறாய், பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன டாட்டு கூட, ஒரு சின்ன குறை கூட, என்னோட சின்ன தவறு கூட உன்னில் இல்லை நான் பார்க்குறேன். ஆண்டவரே, நாம் அப்படி மாறும்படியாக வாஞ்சிப்போம். தேவ பிள்ளைகளே, நாம் மனுஷர், மனுஷிகம், தவறுகிறவர்கள், மாம்ச சுவாபம் உள்ளவர்கள், இயேசு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் மூடிக்கொள்வாராக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பின்னால சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த பரிசுத்த ரத்தத்தினால என்னை ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூடிக்கொள்ளுங்கப்பா. இந்த பரிசுத்த போர்வையால் என்னை போத்தி விடுங்கப்பா. இசப்பா, என் சிந்தை எப்போதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என் பேச்சு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும், செய்கையெல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டும். உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று செய்யக்கூடாது, அது பெரிய தவறு. உள்ளே கோபத்தோடு வச்சுட்டு வெளியில் ஏதோ பேசி சமாளிக்கிறது இதெல்லாம் தவறு. கோபம் கோபந்தான், எரிச்சல் எரிச்சல் தான். இதை விட்டு விலகுங்கள், ஓடிப்போங்க, அந்த காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்க. இன்னும் யார் உங்களுக்கு விரோதமாக செய்திருந்தாலும் அவங்களுக்கு மன்னியுங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் இறுதியிலே வந்திருக்கிறோம், ஆகையினால என்ன மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயம் விசாலமாகி கொள்ளட்டும், உங்கள் இருதயம் விரிவடைந்து கொள்ளட்டும், இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படட்டும். கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் வருவதாக, கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேல் நிலைத்திருப்பதாக, கர்த்தருடைய பிரியத்துக்குள்ளே நீங்கள் மூழ்கி விடுவீர்களாக. ஹல்லேலூயா. மனுஷன் அதை சொல்லியிருப்பாங்க, இதை சொல்லியிருப்பாங்க, இல்லாததை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு காதுக்கு வரும்போது அவங்க மேலே ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த வருஷ கடைசியில் எடுத்து வீசி போடுங்க, இருதயத்துள்ள இருந்து தூர தூக்கி போடுங்க. நேசருக்கு பிரியமாக இருக்க விரும்புங்கள். நேசர் போதும், நேசர் போதும், நேசர் போதும். நேசருக்கு பிரியமானதை செய்யட்டும், நேசருக்கு பிரியமாக என்னுடைய வாழ்க்கை அமைந்து விடட்டும். இந்த பேச்சு, என் செய்கை, எண்ணம், எங்கள் குடும்பம் நேசருக்கு பிரியமாக இருக்கட்டும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கிருபை தருவதாக. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற அந்த இருதயம் நமக்கு இருக்கும் போதா கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். நேசர் அழைக்கிறார், என் பிரியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மெல்லிய சத்தவங்களை காதுகளிலே துணிக்கட்டும். ஆமென். நியாயம் பேசாதுங்க, ஒரு காரியத்துக்கு நியாயம் பேசிட்டு இருக்காதுங்க. அது பெண்களுடைய ஒரு பெரிய தவறு.
அவன் சொன்னதுனால நான் இப்படி பேசினேன், அவன் செஞ்சதுனால இப்படி செய்தேன், அவங்க இப்படி பண்ணனால நான் இப்படி பண்ணேன். இப்படி நியாயம் பேசுகிறதை விட்டு விடுங்க, அறவே விட்டு விடுங்கள். அது உங்களுடைய இருதயத்தை விட்டு, வாழ்க்கையை விட்டு உங்களை அரித்து போடும். உங்களை வாழ்க்கை ஆவிக்குரிய உன்னத அனுபவத்தை தொலைத்து விடும். அது உங்களை விட்டு நீக்கி விடுங்கள். அதை உங்களுடைய இருதயத்தை விட்டு, உங்களுடைய ஜீவியத்தை விட்டு, உங்களுடைய ஊழியத்தை விட்டு நீக்கி போடுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பிரியமானவர்களாய் நம்மை மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு தயவாய் தந்தபடினா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சிலராக வந்து சமூகத்திலே உட்கார்ந்து பாடி புகழ்ந்து போற்றவும், ஆண்டவரே விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும், வசனங்களை கேட்கவும் கர்த்தர் தந்த கிருபைக்காக நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இது கிடைக்கவில்லை ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியிலேருந்து வேதனைப்படலாம். எத்தனையோ பேர் மன மரண வேதனையில் இருக்கலாம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் கண்ணீரோடு வேதனையோடு இருந்து தத்தளிப்போடு இருக்கலாம், பசிப்பட்டினியாய் வருந்தி கொண்டிருக்கலாம். உலகத்திலே அத்தனை காரியங்களை கேள்விப்படுகிறோம் ஐயா. பாவத்துக்குள்ளே இருக்கலாம் ஆண்டவரே, அநியாயம் அக்கிரமத்துக்குள்ளே மூழ்கி வேதனையோடு இருக்கலாம். அநேகர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்களப்பா. அநேகர் ஜீவனை கசப்பாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பங்கள் எப்படி வனாந்தரமாய் கிடக்கிறது ஆண்டவரே. இவற்றின் நடுவிலே ஒரு சிலராகி எங்களுக்கு உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை நோக்கி ஜெபிக்க இந்த தருணத்தை தந்த இந்த மகா பெரிய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். இது கிருபை என்றே நாங்கள் அறிகிறோம். உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிறோம்ப்பா. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறான்னு சொன்ன வார்த்தையின்படியாகவே நாங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க, உம்முடைய கிருபைக்கே காத்திருக்க எங்களுக்கு கிருபை தார். அதில் நீர் பிரியப்படுகிறீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலைமையிலும், எந்த நேரத்திலும் எங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கவும், உமது கிருபைக்கு மாத்திரம் காத்திருக்கவும் கிருபை தாரும். சொந்த வழிகள், சுய பலன்கள், சுய ஞானம், சுய அறிவு, சொந்த அனுபவங்களே பெருமை பாராட்டி கொண்டிராதபடிக்கு கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் பிரியமே, நீ பூர்ண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை என்று சொல்லுகிற நேசருடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளிலே துணிக்கட்டும், எங்களுடைய இருதயத்திலே துணிக்கட்டும். அதை வாஞ்சிக்கிறோம், அதை விரும்புகிறோம், அதற்கென்றே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகிமையான பாதையிலே எங்களை நடத்துவீராக. சீக்கிரமாய் வரப்போகிற மணவாளன் இயேசுவோடு நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட, ஏனோக்கை போல கத்திரங்களை கொள்ளும்படியாக நாங்கள் எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க எழுங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டு மானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you.